ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேன் ஃப்ரை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவுட்டிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவங்க ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போகிறாங்க, எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் அங்கே தான் போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓல்ட் ஏஜ் ஹோமுக்குள்ளே போகிறேன். நான் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு அந்த பிளேஸ்லான்னு பார்த்ததே இல்லை. ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். வந்தாச்சு. நான் சினிமாவில் வர மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் ரியாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே உள்ளவங்களாம் நல்லா பேசுகிறாங்க. அங்கேயே முயல், குருவி, லவ் பேர்ட்ஸ், ஃபிஷ் டேங்க், அப்புறம் பக்கத்துலேயே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட ஒரு பெரிய டேங்க்ல இருந்து இருக்கு. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே ஒரு டாகி இருக்குது, அது பேர் பப்ளுவா. அது நல்லா ஆக்டிவாக இருக்குது. எல்லோரும் வந்திருக்கோன்னு லாக் பண்ணிட்டாங்க. பேசிக்கலி எனக்கு அனிமல்ஸ்னாலே பயம், ஸோ ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கேக் கட்டிங் அண்ட் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ரெஸ்டாரண்ட் நேம் வந்து த மெரினா. அது சீ ஃபுட் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாம் உயிரோடு இருக்கும், லைவாக இருக்கும், ஆர்டர் பண்ணால் அந்த ஐட்டமாக சமைச்சு தருவாங்கன்னு. வேறு லெவல் இமேஜினேஷன் எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா ஃபிஷ்லாம் டேங்கில் இருக்கும், அதை வந்து பிடிச்சி அப்படியே சமைச்சு தருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயாச்சு. நம்ம இங்கே ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அங்கே முடிச்சுட்டு இங்கே வர டைம் ஆயிடுச்சு. 3:30 இங்கே ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ எல்லாமே 1 by 1 ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே ஸ்கேன் பண்ணி மெனு பார்த்துக்கிற மாதிரி QR வச்சுருந்தாங்க. லிமிட்டட் மெனு கார்ட்ஸ் தான், ஏன்னா சானிடைஸ் பண்ணணும்னு அப்படி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைட்டாக ரெஸ்டாரண்ட் சுற்றி பார்த்துடலாம். நான் ஓவர் இமேஜினேஷன் பண்ணிட்டேன், அது எனக்கே புரியுது. ஃபிஷ்ஷஸ்லாம் ஐஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். க்ராப்லாம் இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு க்ராப் கறி பண்ணோம்ல அது மாதிரியே, பட் இது ரொம்ப பிக் சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லா ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. பீஸ் போட்டும் சில ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அப்புறம் ப்ரான்ஸ், லாப்ஸ்டர் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் மேலே காப்பர் பேஸ்ட் டிஷ்ஷஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு ரேக்கில் அவங்களோட ஷீல்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஷாப்போட ஓவர்வியூ பாருங்கள். அந்த ஸ்க்ரீஸ் உள்ள சைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அந்த சைடு பெரிய சீட்ஸ் இல்லாததுனால நாங்கள் இந்த சைடு உட்காந்துக்கிட்டோம். ஓகே, இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வால் ஹேங்கிங்லாம் காமிக்கிறேன், அதுவும் சூப்பராக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டருக்கு ஸ்வீட் கார்ன் வித் சிக்கன் சூப், அப்புறம் வஞ்சிரம் ஃபிஷ்ஷில் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் ஃபில்லட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட பிளேட் பாருங்கள், ஃபிஷ் ஷேப்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷ்ரிம்ப்பு, அப்புறம் சங்கரா மீனில் ஃபிஷ் கறி, அப்புறம் இங்கே சிக்கன் கூட இருக்குது. சிக்கன் சில்லி சிக்கன் மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் மொஜிட்டோ, அப்புறம் ரசம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டு, ஸோ ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். இந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். வால் ஹேங்கிங்லாம், வால் ஹேங்கிங் ஃபிஷ் ஷேப்லேயே செராமிக்கில் அழகாக இருக்குது. 3 sides அதே மாதிரி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப வெயில் தாங்க முடியல, டயர்டாகிடுச்சு. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு.
பட் எனக்கு ஃபிஷ் கறி மட்டும் அவ்வளோ பிடிக்கல. அதில் ஏலக்காய் போட்டிருந்தாங்க, பட் எதனாலன்னு தெரியல, பட் எனக்கு அவ்வளோவா அது இஷ்டம் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஆயிடுச்சு, சன்செட் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.